நாட்டில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 261,000 தாண்டியுள்ளது. கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் பல்வேறு மாநிலங்களில் இரவு நேர ஊரடங்கு, வார இறுதி ஊரடங்கு என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் நேற்று புதிதாக 9,346 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் புதிதாக ஒரே நாளில் 261,500 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 138,423 பேர் குணமடைந்துள்ளதாகவும் 1,501 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 1,18,316 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா பாதிப்பில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறது. தமிழகத்தில் நேற்று புதிதாக 9,344 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 2,884 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. நேற்று 1,804 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று பாதிக்கப்பட்டவர்களில் 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் 300 பேரும் அடங்குவார்கள் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 5,263 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் 39 பேர் உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 13,071 அதிகரித்துள்ளது. தற்போது கொரோனா தொற்று பாதிப்பால் 65,635 பேர் சிகிச்சையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் 14,13,16,12 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 30,23,911 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 11,99,23,164 பேர் குணமடைந்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.